அஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோதிட துறையில பல ஆண்டு அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்களை தான் வந்து சந்திக்க போறோம். சார் வணக்கம். முதல்ல வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னா என்ன, இதை ஏன் படிக்கணும்னு நீங்க வழிகாட்டுறீங்க? ஏஎல்பி அப்படின்னு சொல்லும்போது அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லுவோம்னா சிம்பிளாக வந்து வளரும் லக்னம், வயதினுடைய லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா லக்னமும் எப்போவுமே வந்து பாரம்பரிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னம் அப்படின்னு குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வயது வரைக்கும், அவங்க 100 வயசு வரைக்கும் இருக்காங்க, 80 வயசு வரைக்கும் இருக்காங்க, ஆனால் ஒரே லக்னத்தை மட்டுமே அந்த பாரம்பரிய ஜோதிட முறையில் குறிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு லக்னம் மட்டுமே வந்து சரியான பலனை எடுத்துரைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிறந்த குழந்தை இருக்குது, அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த லக்னம் சரியான லக்னமாக இருக்கும். மேபி 5 வயசு வரைக்கும், மேபி 10 வயசு வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அங்கேயே இருக்காது, அது வந்து வளரும். ஓகேங்களா? அங்கேருந்து நகர்ந்து படிக்கிறதுக்காக போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நகர்ந்து அது வந்து திருமணம் செய்வதற்காக, போட்டித் தேர்வு சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்காக, ஓகேங்களா, வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்காக போகும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு புரியும். ஆக்சுவலாக ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது, 1 வயசு அந்த குழந்தைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 வயசு ஷர்ட்டு வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சரியாக இருக்கும். இதே 25 வயசு 30 வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னால் வாலிபம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த வாலிப காலத்தில் அந்த ஷர்ட்டு வந்து அந்த குழந்தைக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கபோது செட் ஆகாது. ஏன்னா அதனுடைய பருமன், உடலுடைய எடை கூடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எண்ணங்கள் மாறக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். எண்ணங்கள் ஏன் மாறுது? சின்ன வயசில் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லுவோம் அது. ஓகேங்களா? வளர வளர அதனுடைய அந்த டைமில் போய் 25 வயசில் போய் கேட்டிங்கன்னா எனக்கு என்ன, இன்றைக்கி என்ன ரேஸ் வண்டி இருக்குது, பைக்கு என்ன எனக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும். ஓகேங்களா? இன்னொரு 10 வயசு கழித்து கேட்டிங்கன்னா எனக்கு என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மாடல் கார் வேணும், லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இப்போ என்ன இருக்குது கார், அது ஓட்டணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். அதுக்கு அந்த சாக்லேட் கொடுத்தா சில்லியாக பார்க்கும் அந்த குழந்தை. அப்போ ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பிறப்பினுடைய அடிப்படையாக கொண்டது. அது பிறப்போடு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? வயது வளர வளர லக்னம் மாறும், அந்த வயசினுடைய லக்னம் மாறும் அப்படின்னு தான் அக்ஷய லக்ன பத்தினுடைய பேசிக் சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் லக்னம் மாறும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ ராசி தனியாக இருக்கும், லக்னம் தனியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ராசி லக்னம் இருக்கணும்னு இல்லை. அப்போ ராசியும் மாறுபடுமா? கண்டிப்பாக மாறும். ஒருத்தர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த காலகட்டத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். ஆனால் நம்ம ஏதாவது அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம வந்து எப்போ கேட்டாலும், 40 வயசில் கேட்டால் கூட கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சந்திர திசை போகும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்தது ரோகிணி திசை, ரோகிணி நட்சத்திரம், அப்போ சந்திர திசை போகும். அதுக்கடுத்தது மிருகசீர்ஷ நட்சத்திரம், அப்போது செவ்வாய் திசை போகும். அப்போது ராசிகள் மாறுகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ சந்திரனுடைய நகர்வு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து இங்கே அக்ஷய லக்ன பத்திலே அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லுவோம், ஏஆர்பின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஏஆர்பியை வச்சு இந்த அந்த ராசி நகர்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நகர்வை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், மன, இப்போ மன ஓட்டத்தை காண்பிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அக்ஷய ராசின்னு சொல்லுவோம். பாரம்பரிய முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்தி முறையில் பலன் பார்ப்பாங்க. ஓகேங்களா? தசாபுக்தி முறையில் பலன் பார்ப்பாங்க. அப்போ தசாபுக்தி முறை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம், என்னுடைய மன ஓட்டங்கள் அங்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்னுடைய மன ஓட்டங்கள் அங்கே போயிட்டுருக்கு. மன ஓட்டங்கள் மட்டும்தான் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் விதிப்பயனை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை அந்த மன ஓட்டத்திற்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மன ஓட்டங்கள் அங்கே இருக்குது, ஆனால் விதிப்பயனை எது நிர்ணயிக்கும்னு சொன்னீங்கன்னா இந்த வயதினுடைய லக்னம், ஏஎல்பி லக்னம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் விதிப்பயனுடைய விஷயத்தை நிர்ணயிக்கும்னு சொல்லலாம்.
எனக்கு பிஎம்டபிள்யூ கார் பிடிக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மன ஓட்டம். ஆனால் நான் வாங்கிறது இருக்குங்க இல்லையா, நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் வாங்க மாட்டேன், மாருதி வாங்குவேன். நான் நினைக்கிறது பிஎம்டபிள்யூ வாங்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் கெப்பாசிட்டி மாருதி கார் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான் விதிப்பயன். அப்போது ஏஎல்பி லக்னம் உங்களுடைய விதிப்பயனை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏஎல்பி லக்னத்தை, இது நிறைய ஆய்வுகள் இருக்குது ஓகேங்களா, அந்த ஏஎல்பி லக்னத்தை வைத்து இப்போது இந்த காலகட்டத்தில் ஜாதகர் என்ன மாதிரி திங்க் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும், யோசிக்கிற விஷயங்களை கூட உங்களால் சொல்ல முடியும். உதாரணமாக இப்போது ஏஎல்பி லக்னம் கிருத்திகை நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம், கிருத்திகை நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குன்னா இவருடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே வீடு சம்பந்தப்பட்ட திங்கிங் தான் இருக்கும். அவருக்கு சுகமாக இருக்க வேண்டும், வீடு நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி திங்கிங் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏஎல்பி லக்னம் கிருத்திகை நட்சத்திரம், அவர் வந்து நாலாம் இடத்துக்குரியவன் சூரிய பகவான், அதனால் நாலாம் இடம்ன்றது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அது சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் தான் அவருக்கு இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். அப்போ அக்ஷய லக்ன பத்ததிக்குன்னு ஒரு ஆதிபத்தியம் இருக்குது, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பாரம்பரிய ஜோதிட முறைன்னு ஒரு முறை இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ உருவாகி இருக்கிற இந்த அக்ஷய லக்ன பத்ததிங்கிறது ஒரு முறை, ஆனால் இது வந்து ரொம்ப பிரபலமாகவும் வந்து பேசப்பட்டுருக்கு, நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. இப்போ வந்து பாரம்பரிய முறையிலிருந்து இது வேறுபட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவோம். என்னுடைய வழிப்பயணம், நான் இந்த ரோடு வழியாக நான் போயிட்டுருக்கேன், அது எந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர வீதி வழியாக செல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏஎல்பி லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அஸ்வினி நட்சத்திரம் அடுத்தது பரணி நட்சத்திரம் போகும், அந்த வீதி வழியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அந்த வீதி வழியாக நான் போயிட்டுருக்கேன், அங்கே கிரகங்கள் அங்கேயே தான் இருக்கா, அங்கே தான் இருக்குது, ராசி கட்டங்கள் அங்கே தான் இருக்கா, அங்கே தான் இருக்குது, அப்போ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்கே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து உத்திர நட்சத்திரம் ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நம்ம பலன் சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு ஜாதகர் வந்தார், உத்திர நட்சத்திரம் அவருக்கு போயிட்டுருக்கு, கன்னியர் ராசியில் உத்திர நட்சத்திரம் போயிட்டுருக்கு. ஏஎல்பி லக்ன புள்ளி, ஏஎல்பி லக்னம் உத்திர நட்சத்திரம் ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வில் இருக்கார் ஆல்ரெடி. அப்போ முயற்சி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு பிரச்சனையான விஷயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போனோம், அவர் அது சம்பந்தப்பட்ட திங்கிங் தான் அங்கே இருக்குது. உத்தர நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ஃபாரின் சம்பந்தப்பட்ட திங்கிங் தான் அவருக்கு இருக்கும், ஆனால் அவர் கம்யூனிகேஷன் ஃபீல்டுலேயும் இருக்கார் அப்படின்னு சொல்ல, அவருக்கு என்ன ஒரு ஒரு நம்ம ஒரு இது பரிகாரம் அப்படின்னா என்னன்னா பாரம்பரியமான பரிகாரம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் லக்னம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் லக்னம் மட்டும்தான் வளருகிறது அப்படின்னு சொல்கிறோமே தவிர மித்த எல்லா நட்சத்திரத்தினுடைய எல்லா பாரம்பரியத்திலேருந்து இது வேறுபட்டது இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ உத்தர நட்சத்திரம்னு சொல்லும்போது அங்கே என்னன்னா உத்தர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது உத்தர நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார், அந்த அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி, தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தர்மசாஸ்தான்னு சொல்லுவோம். அப்போ தர்மசாஸ்தாக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வந்தது? தர்மசாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் அவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா மணிகண்டன், மணியை கட்டி கொண்டிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். மணிகண்டன் அப்படின்னு சொன்னால் மணியை கண்டத்தில் அணிந்து கொண்டிருப்பவன் அர்த்தம் ஓகேங்களா. அப்போது உத்தர நட்சத்திர அந்த நட்சத்திர புள்ளி போகும்போது இவங்களும் ஒரு சின்ன மணியை கழுத்தில் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆமாம், காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உத்தர நட்சத்திரம் அங்கே போகும்போது மூணாம் இடம்னு சொல்லப்படுகின்றது கண்டம்னு சொல்லுவோம், கழுத்து மூணாம் இடம் ஜாதகத்தில், மூணாம் இடம்னா கழுத்துன்னு சொல்லுவோம். அந்த விருச்சிக ராசின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் அந்த மணிக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அவருக்கே தர்மசாஸ்திர ஐயப்பனுக்கே மணிகண்டன்னு பேர் வந்தது. அப்போ என்ன பண்ணணும், இவர்
சபரிமலை போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், சபரிமலை நீங்கள் போகும்போது கன்னிசாமிங்கள்லாம் மூணாவது மலை போவான்னு சொல்லுவாங்க. மூணாவது மலை போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணியை கட்டி கொண்டு போவார்கள் அந்த மூணாவது மலைக்கு. ஆமாம் ஆமாம். அப்போது நீங்கள் கன்னி ராசியிலேருந்து கணக்கு பண்ணும்போது கன்னி வந்து முதல், துலாம் வந்து ரெண்டு, விருச்சிகம் மூணு. அப்போ மூணாம் இடம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மணி அப்படின்ற ஒரு விஷயம், மூணாம் இடம் கண்டத்தில் அவங்க வந்து எப்போவுமே கழுத்தில் அந்த மணியை கட்டி கொடுத்தா மூணாவது வருஷமும் போவாங்க. மூணாவது ராசி இது எப்படி வந்தது? இது ஜோதிடம் தெரிந்தவர்களால் இது கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஆதி காலத்திலிருந்து அதாவது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மரபு வழி. இதுக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. இதே விஷயத்தை தான் அக்ஷய லக்ன பத்திலையும் சொல்கிறோம் நம்ம. ஆனால் ஏஎல்பி லக்னம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நகர்த்தி சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ ஏஎல்பி லக்னத்தை நகர்த்து அதே நட்சத்திர புள்ளி வரும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை. அப்போ கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன்றது மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அப்படின்னா, மூணாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். இதுக்கும் ஏஎல்பிக்கும் புதுமையான ஏதாவது விஷயம் பண்ணுறோமா? இல்லை, பாரம்பரிய ஒரு விஷயத்தை புதுமைப்படுத்தி இன்றைக்கி சொல்கிறோம். நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்லேண்ட் லெட்டர் இன்றைக்கி கொடுத்தா நீங்கள் லெட்டர் எழுதுவீங்களா? அந்த முறை மாறிட்டே மாறிடுச்சு. ஏன், காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே வாட்ஸ்அப். ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள், இன்லேண்ட் லெட்டர் ஏன் யூஸ் பண்ணல? வளர்ச்சி. அப்போது எல்லாமே அப்டேட் ஆகிட்டுருக்குல்ல. அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம துல்லியம்னு வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு துல்லியம்னு ஒரு வந்துட்டோம். அப்போ துல்லியம்னு சொல்லும்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் இங்கே வரும். அப்போ அக்ஷய லக்ன பத்தியை பேஸ் பண்ணி நீங்கள் பலன் சொல்லும்போது அது துல்லியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணலாம். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, கேட்க கேட்க வந்து வியப்பாக ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்து வர எபிசோட்ஸில் பேசலாம் சார். இந்த எபிசோடில் நிச்சயமாக அக்ஷய லக்ன பத்ததியை பற்றி ஒரு பேசிக் ஞானம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். இந்த எபிசோட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி சார். இன்றைக்கி இந்த எபிசோடில் நேயர்களுக்கு ஏற்ற நல்ல தகவல்கள் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இன்னொரு எபிசோடில் தொடர்ந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அது வரைக்கும் நன்றி.